மட்டுமல்லாமல் இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலே, இத்தனை சவால்களுக்கு மத்தியிலே அன்னை மரியாளும் சூசையப்பரும் இயேசு இந்த உலகத்திலே பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் படுகின்ற துன்பங்களுக்கு மத்தியிலே, துயரங்களுக்கு மத்தியிலே அந்த கிறிஸ்துவை நம் மத்தியிலே ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த துன்பத்தின் மத்தியில்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறார். அவருடைய பிறப்பு பற்றி நமக்கு நன்றாக தெரியும். பிறப்பதற்கு கூட, பெற்றெடுப்பதற்கு கூட அன்னை மரியாளுக்கு ஒரு இடம் கிடைக்கவில்லை. மாட்டுத் தொழுவத்திலே பெற்றெடுக்கிறார். ஆக அவருடைய பிறப்பே ஒரு துன்பத்திற்கு மத்தியிலே, ஆனாலும் மக்களை மீட்டெடுக்க வேண்டும், பாவ நிலையிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் சிந்திக்க வேண்டியது இதுதான். எப்படி இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன், அவருடைய விழாவை எப்படி நான் கொண்டாட என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நம்ம குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் இருந்தது என்று சொன்னால் போய் சமாதானமாகிக்குவோம். குடும்பத்தோடு எல்லாரோடும் சமாதானமாகி இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை, கடவுள் என் மத்தியில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் கொண்டாடுகிற பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும். ஒரு ஊரில் எப்போ பார்த்தாலும் இரண்டு குரூப்புக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது அடிதடி நடந்துக்கிட்டே இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டு ரத்தம் வருது, பயங்கர பிரச்சனை அந்த ஊரில், அடிக்கடி பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் இவங்க போய் ஊர் பெரியவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஊர் பெரியவர்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. இறுதியாக அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு முனிவர் இருந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்கள் ஊருக்கு எப்படியாவது சமாதானம் வர வேண்டும், எங்கள் ஊருக்கு எப்படியாவது ஒற்றுமை வர வேண்டும், அதற்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட போய் கேட்குறாங்க. உடனடியாக முனிவர் இவ்வாறு சொல்கிறார், உங்கள் ஊருக்கு கடவுள் வந்திருக்கிறார். எந்த உருவத்தில் வந்திருக்கிறார்னு தெரியல, ஆனால் உங்கள் ஊருக்குள்ளே கடவுள் இருக்கிறார், மனித உருவிலே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் விட்டுட்டார். இப்போ இவங்க ஊருக்கு போகிறாங்க, யாரை பார்த்தாலும் யாராக தெரியும் அவங்களுக்கு, கடவுளாக. கடவுள் இந்த உலகத்தில் நம்ம ஊருக்கு மனித உருவில் வந்துட்டார்னு முனிவர் சொன்னாரே, ஒருவேளை நான் அவரை திட்டுகிற பொழுது அவர் இயேசுவாக இருப்பாரோ, அவர் கடவுளாக இருப்பாரோ, அவர் கடவுளாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சண்டை சச்சரவுகளை குறைத்து கொண்டு வருகிறார்கள், அன்பு செய்ய தொடங்குகிறார்கள், சமாதானத்தை கொடுக்க தொடங்குகிறார்கள், அனைவரும் ஒற்றுமையாக வாழ முயற்சி செய்கிறார்கள். கடைசியாக போய் அந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க, கடவுள் எங்கள் ஊருக்கு மனித உருவில் வந்திருக்கிறாருன்னு சொன்னீங்களே, எங்கே நாங்கள் பார்க்கவே முடியலையே, யார் அந்த கடவுள்? நீங்கள் ஒவ்வொருவருமே மனித உருவில் இருக்கக்கூடிய கடவுள். அதைத்தான் நம்ம தொடக்க நூலில் வாசிக்கிறோம், தன்னுடைய சாயலாக ஒவ்வொருவரையும் படைத்தார். ஆக நம் ஒவ்வொருவரிலும் கடவுளுடைய சாயல் இருக்கிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய உறவுகளோடு சொந்தங்களோடு சண்டை போடுகிறோம் என்று சொன்னால், மனித உறவில் இருக்கிற கடவுளோடு சண்டை போடுகிறோம். ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு இதுதான். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால், நம் மத்தியில் இருக்கிறார் என்று சொன்னால், எனக்குள்ளாக இருந்து அவர் செயலாற்ற வேண்டும். சந்திக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரிலும் கடவுளை நான் காண வேண்டும். என்னுடைய சாயலை, கடவுளுடைய சாயலாக நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்கிற பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு ஒரு அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும். அப்படிப்பட்ட கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நம்மை தயார்படுத்த நாம் எல்லாம் உள்ள இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை அற்புத குழந்தை இயேசுவிடம் தெரிவிப்போம். தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டும் என்று, நோயாளிகள், திக்கற்றோர், முதியவர்கள், மனக்கலக்கம் அடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாக இருக்க வேண்டும் என்று, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்கவும் வேண்டும் என்று, இளம் பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்கள் எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று, தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று, எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டும் என்று,
நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்துரைப்போம். எங்கள் அன்பு தந்தையாம் இறைவா, மனிதர்களை மீட்க வேண்டுமென்று உம்முடைய திருமகனை மீட்பராக எம்மானுவேலாக எங்களோடு என்றும் இருப்பவராக அனுப்பி வைத்ததற்காக மக்க நன்றி கூறுகின்றோம். அந்த எம்மானுவேல் கடவுள் எங்களோடு இருக்கிறவர், எங்களுடைய திருத்தலத்திலே அற்புத குழந்தையாக வீற்றிருக்கின்றார். எங்களுடைய எல்லா தேவைகளிலும் அவரை நாங்கள் அண்டி வரவும் அவரிடத்திலிருந்து அளவற்ற அருளையும் வரப்பிரசாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் வேண்டுமென்று நாங்களும் மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அற்புத குழந்தையை வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். நெஞ்சவீனையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகுவும் படைப்பிலே, அத்தனை பூவாய் ஈசனுமே அர்ப்பணமாக நானும் வந்தே, அர்ப்பணமாக நானும் வந்தே. நெஞ்சவீனையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகுவும் நான் காணும் உயிர்களெல்லாம் நாடெல்லாம் அவரினே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பழி எல்லாமல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவை அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தில் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைபாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும்
அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமே புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபணவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பேருங்க, உமது ஆட்சி வருங்க, உமது திருவுளம் மின்னுலகில் நீரைவது போல மண்ணுலகிலும் நீரை வேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களின் சோதனைக்கு உட்படுத்தாயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தாயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கரக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றுமுமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவரின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர், ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எம்மை காத்து இதை உட்கொள்ளும் எங்களுக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். Thank you.
உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா, அன்பினை பொழிவாய் என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே யாவும் என் தேவையாகும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா, வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே, வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே, வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய் என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே இறைவாய் என் உள்ளம் வருவாய். அறிவிப்புகள். பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் திருப்பலியில் ஜெபித்து கொண்டிருக்கும் அன்பு இறை மக்களே, இந்த திருப்பலியானது குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட்டிலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. கும்பகோணமறை மாவட்டத்தில் இந்த திருத்தலம் திருச்சி மாவட்டம் திருச்சி நகருக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது. இந்த திருத்தலத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஐரோப்பா கண்டத்தில் முக்கிய நகரத்தில் ஒன்று பிராக் ஆகும். செக் குடியரசு நாட்டில் உள்ள இந்த பிராக் நகரில் கார்மேல் துறவியர் இல்ல ஆலயத்தில்தான் குழந்தை இயேசுவின் பக்தி முதன் முதலில் தோன்றியது. இங்குள்ள புது மை சுரூபத்திற்கு 5 ஆண்டுகள் அணிவிக்கப்பெற்ற மேலாடையானது இங்கு கொண்டு வரப்பட்டு இந்த திருத்தலத்தில் அற்புத குழந்தை இயேசுவுக்கு அணிவிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நமது குழந்தை இயேசு திருவுருவத்திற்கு அணிவிக்கப்பட்டுள்ள திருச்சிலுவையானது கும்பகோண மறை மாவட்டம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து பணி செய்த பிரெஞ்சு மற்றும் இந்தி ஆயர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக கழுத்தில் அணிந்திருந்த பெக்டோரல் கிராஸ் என்னும் ஆயரின் அடையாள திருச்சிலுவையாகும். 1/5/2014 குடந்தை மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களால் புனிதப்படுத்தி திருச்சபை சட்டத்தொகுப்பு வரைமுறைப்படி இதனை மறை மாவட்ட திருத்தலமாக அறிவித்து பிரகடனம் செய்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பு பெற்றுள்ள ஒரே திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட் குழந்தை இயேசு திருத்தலமாகும். உங்கள் ஜெபங்களையும் நன்றி காணிக்கைகளையும் எழுதி அனுப்பினால் உங்கள் விண்ணப்பங்கள் அற்புத குழந்தை இயேசுவின் பீடத்தில் வைத்து ஜெபிக்கப்படும். வியாழக்கிழமைகளில் நடைபெறும் நற்கருணை ஆராதனையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படும். நீங்கள் அடைந்துள்ள அற்புதங்களையும் நன்றி காணிக்கைகளையும் அனுப்பவும். மாதா தொலைக்காட்சியில் குழந்தை இயேசு திருப்பலியை ஒப்பு கொடுத்து உபயம் செய்யவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பங்குத்தந்தை அற்புத குழந்தை இயேசு திருத்தலம், மாருதி நகர், நம்பர் 1 டோல்கேட், திருச்சி, 6212216. அலைபேசி எண் 8675953036. இன்றைய இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உபயம் செய்ய முன்வந்த திருவாளர் ஜெகநாதன், திருமதி சந்தோஷம், திருவாளர் ஜான் பீட்டர், திருமதி சேசுமேரி, இவருடைய மகன் ஆனந்த புஷ்பராஜ், மகள் ஜெனிஃபர் மார்டினா, மற்றும் பாண்டிச்சேரி லூர்து டிவி உரிமையாளர் திருவாளர் லூர்து சாமி, இந்த குடும்பங்களுக்கு மிக்க நன்றி. அற்புத குழந்தை இயேசு இந்த குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இதை போல முன்வருகின்ற எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசு
திருத்தல திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை காணலாம். இதை காண முடியாதவர்கள் யூடியூப் லூர்து டிவி இணைப்பில் கண்டும் பயன்பெறலாம். அனைவரும் குணமளிக்கும் குழந்தை இயேசுவிடம் வாருங்கள், ஆசீரையும் அருளையும் அளவில்லாமல் பெற்று செல்லுங்கள் என்று மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். அற்புத குழந்தை இயேசுவில் அருமையான சகோதரரே, இந்த லூர்து டிவி தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியிலே இந்த அற்புத குழந்தை இயேசு திருத்தல திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற பக்தர்களே, தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பப்படுகின்ற அற்புத குழந்தை இயேசுவின் இந்த திருத்தல திருப்பலி, அது தொடர்வதற்கு பொருளாதார சிக்கல் இருப்பதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் வரை இதை தொடர செய்து அதன் பிறகு நிறுத்திவிடலாமா என்று சிந்திக்கின்ற வேளையிலே பற்பல பக்தர்களும் பல இடங்களிலும் இருந்து தொலைபேசி வழியாக தாங்கள் இந்த திருப்பலியால் மிகவும் பயனடைவதாகவும் அற்புத குழந்தை இயேசுவின் அருள் அடையாளங்களை அற்புதங்களை இந்த திருப்பலி வழியாக பெற்றுக்கொள்வதாகவும், எனவே நிறுத்த வேண்டாம், தயவுசெய்து தொடருங்கள் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்கிறார்கள். அவ்வாறு செய்வதற்கு எங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சி. அதே சமயத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பங்கு மக்கள் தங்களால் என்ற அளவுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். அதோடு பக்தர்கள் நீங்களும் உங்களால் என்ற உதவியை நீங்கள் செய்தால், ஒத்துழைப்பை கொடுத்தால் இந்த திருத்தல திருப்பலி ஒளிபரப்பு எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் வழக்கம் போல தொடரும். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் மகிழ்வோடு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான உங்களை ஆசீர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசுவின் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு நன்றி.